ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்த டாபிக் பார்க்கலாம். இப்போ நம்ம நியூரானில் மூணு டைப் இருக்குது, சரியா? அந்த ஃபங்க்ஷனில் வச்சு நம்ம மூணு டைப்பை பிரிக்கிறோம், சரிங்களா? தெர் ஆர் த்ரீ ஃபங்க்ஷனல் கிளாஸஸ் ஆஃப் நியூரான்ஸ். நியூரானில் மூணு டைப் இருக்குது, அதனோட ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம மூணாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு அஃப்ரண்ட் நியூரான். ஃபஸ்ட்டு நியூரானுக்கு பேர் அஃப்ரண்ட் நியூரான். அஃப்ரண்ட் நியூரான்னு என்னென்னா, நம்முடைய மசில்லிருந்து மூளைக்கு நேரம் மெசேஜ் கொண்டு போய் கொடுக்குறது இல்லையா, அந்த நியூரானுக்கு பேர் அஃப்ரண்ட் நியூரான். ஓகேங்களா? வாட் இஸ் அஃப்ரண்ட் நியூரான்? நம்முடைய மசில்லிருந்து பிரெயினுக்கு மெசேஜ் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நியூரானுக்கு பேர் அஃப்ரண்ட் நியூரான். ஓகேங்களா? இந்த அஃப்ரண்ட் நியூரான் சென்சரி இம்பல்ஸ் டூ தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு மெசேஜ் கொண்டு கொடுக்கறதுக்கு பேர் அஃப்ரண்ட் நியூரான். ஃப்ரம் த சென்சரி ஆர்கன். சென்சரி ஆர்கன்லேருந்து போகும். சென்சரி ஆர்கன் கண், காது, மூக்கு, வாய், எந்த ஆர்கனாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து மெசேஜ் எடுத்துக்கிட்டு போய் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற பிரெயினுக்கு மெசேஜ் கொடுக்கக்கூடிய நியூரானுக்கு பேர் அஃப்ரண்ட் நியூரான். இது ஒரு டைப். இதுக்கடுத்த நியூரான் எஃப்ரண்ட் நியூரான். இது மூளையிலிருந்து மெசேஜ் வாங்கிக்கிட்டு மற்ற பகுதி கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நியூரானுக்கு பேர் எஃப்ரண்ட் நியூரான். தட் கேரி த மோட்டார் இம்பல்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து டூ த எஃபெக்டார் ஆர்கன்ஸ், எந்த ஆர்கனுக்கு வேணாலும் போகலாம், அதுக்கு பேர் எஃப்ரண்ட் நியூரான். ஓகேங்களா? அதாவது மசில்லிருந்து மூளைக்கு மெசேஜ் கொண்டு கொடுக்கக்கூடிய நியூரானுக்கு பேர் அஃப்ரண்ட் நியூரான். மூளையிலிருந்து மெசேஜ் திருப்பி வாங்கிட்டு வரக்கூடிய நியூரானுக்கு பேர் எஃப்ரண்ட் நியூரான், சரிங்களா? த இன்டர் நியூரான்ஸ் ஆர் தி என்டையர்லி வித்தின் தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிட்வீன் அஃப்ரண்ட் அண்ட் எஃப்ரண்ட் நியூரான். அஃப்ரண்ட் நியூரானுக்கு எஃப்ரண்ட் நியூரானுக்கு நடுவில் இருக்கிற நியூரானுக்கு பேர் இன்டர் நியூரான் அப்படின்னு சொல்லி பேர், சரிங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், எஃபெக்டார் ஆர்கன்லேருந்து மூளைக்கு மெசேஜ் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நியூரானுக்கு பேர் அஃபெக்டார் நியூரான். மூளையிலேருந்து மெசேஜை வாங்கிட்டு திருப்பி கொண்டாந்து ஆர்கனு கொடுக்கறதுக்கு பேர் எஃப்ரண்ட் நியூரான். அஃப்ரண்ட் நியூரானுக்கு எஃப்ரண்ட் நியூரான் நடுவில் இருக்கிற நியூரானுக்கு பேர் இன்டர் நியூரான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மசில்லிருந்து மூளைக்கு மெசேஜ் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நியூரானுக்கு பேர் அஃப்ரண்ட் நியூரான். மூளையிலேருந்து மெசேஜ் வாங்கிக்கிட்டு மசிலுக்கு வந்து கொடுக்கிறதுக்கு பேர் எஃப்ரண்ட் நியூரான். அஃப்ரண்ட் நியூரானுக்கு எஃப்ரண்ட் நியூரானுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு பேர் இன்டர் நியூரான், சரிங்களா? இந்த மாதிரி நியூரானோட ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம மூணாக பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது, த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் லேக் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. நம்முடைய மூளைக்கு உள்ளார சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா பிரெயின் அர்த்தம். நம்ம மூளைக்குள்ளார கனெக்டிவ் டிஷ்யூவில் எதுவுமே கிடையாது, உள்ள நியூரான்ஸ் மட்டும்தான் இருக்குது, கனெக்டிவ் டிஷ்யூ எதுவுமே கிடையாது. ஸோ தட் இன்டர் நியூரான் ஸ்பேஸ் இஸ் ஃபில்டு வித் நியூரோக்ளியா. மூளைக்குள்ளார மட்டும் இன்டர் நியூரானோட ஸ்பேஸு நியூரோக்ளியா அப்படிங்கிற செல்ஸால் மூடப்பட்டிருக்கு. பட் ஆனால் ஸ்பைனல் கார்டு அதுக்குள்ளாரெல்லாம் இந்த இன்டர் நியூரான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். மூளைக்குள்ளே மட்டும் நியூரோக்ளியா இருக்கும், மற்ற இடத்துலலாம் இன்டர் நியூரான் இருக்கும். தே பர்ஃபார்ம் சவரல் ஃபங்க்ஷன் சச் ஆஸ் ப்ரொவைடிங் நியூரிஸ்மெண்ட் ஆஃப் சரௌண்டிங் நியூரான்ஸ். இதுக்கு வந்து நியூரோக்ளியாவுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, இதனுடைய வேலைகள் தான் பார்க்க போகிறோம். சரி, இது என்ன பண்ணணும் சொல்லிக்கிறதுனா, சுற்றி இருக்கக்கூடிய நியூரானுக்கெல்லாம் நியூரிஸ்மெண்ட்னா ஃபுட்டு கொடுக்கும். இன்வால்வ் மெமரி ப்ராசஸ், ஞாபகம் வச்சுக்கும், ஞாபகம் வச்சுக்கிற வேலையெல்லாம் யார் செய்கிறது? நியூரோக்ளியா. ரிப்பேரிங் இன்ஜூர் டிஷ்யூ டியூ டு தர் டிவைடிங் ரெகனைசிங் கெப்பாசிட்டி. மூளையில் எங்காவது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த இடத்துல இந்த நியூரோக்ளியா ஃபில் பண்ணி அந்த ரிப்பேர் பண்ணி காயம்பட்ட இடத்தெல்லாம் ஆற்றி விடும். அண்ட் ஆக்டிங் ஆக் பேகோசைட்டிக் செல்ஸ் டு என்கல்ஃப் தி ஃபாரின் பார்ட்டிகல்ஸ். உள்ளே ஏதாவது கிருமிகள் வந்துருச்சுன்னா என்கல்ஃப்னு விழுங்கிடும், விழுங்கி கொன்றும். உள்ளுக்குள்ள ஏதாவது கிருமிகள் வந்துன்னா அந்த கிருமிகள் எல்லாத்தையும் கொல்லும். டைம் ஆஃப் எனி இன்ஜுரி டு தி பிரெயின், மூளையில் எங்கே அது அடிபட்டுதுன்னா உடனே அதை சரி பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வேலையெல்லாம் அது செய்யும். தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூரோக்ளியல் செல்ஸ்.
ஓகேங்களா. நியூரோக்ளியோட ஃபங்க்ஷன் என்ன, அதாவது பக்கத்தில் இருக்கிற நியூரானுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்கும், நியூரிஸ்மெண்ட் கொடுக்கும், மெமரி ப்ராசஸில் ஈடுபடும், பக்கத்தில் எதாவது அடிபட்டு செல்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த இன்ஜூர்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போய் அந்த காயத்தை எல்லாத்தையும் ஆற்றி கொடுக்கும், பேகோசைட்டிக் செல்லாக ஃபங்க்ஷன் பண்ணி உள்ளே வர கிருமிகள் எல்லாத்தையும் அழிச்சு கொடுக்கும். இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும். நெக்ஸ்ட் ஒரு டூயின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளியல்ஸ்கள் டுனாஸ்லாஸ் அபிலிட்டி டு அண்டர்கோ த செல் டிவிஷன். அதாவது நரம்பு செல் வந்து டிவைட் ஆகாது, பட் ஆனால் கிளியல் செல்ஸு டிவைட் ஆகும். ஸோ மஸ்ட் பிரெயின் டியூமர்ஸ் ஆஃப் தி நியூரல் ஆரிஜின் ஃப்ரம் கிளியல்ஸ். அதனால் மூளையில் வரக்கூடிய கேன்சர்லாம் எதனால் வரும், கிளியல் செல்ஸ் அதை மட்டும்தான் வரும். நியூரான்ஸ் தெம் செல் டு நாட் ஃபார்ம் டியூமர்ஸ் பிகாஸ் தே ஆர் அனேபிள் டு டிவைட் மல்டிபிள். நரம்பு செல்களால் கேன்சர் உருவாக்க முடியாது, ஏன்னா அது டிவைட் ஆக முடியாது. பட் ஆனால் நியூரோக்ளியல் செல்ஸு டிவைட் ஆகும், அது கேன்சர் செல்ஸ் கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு நியூரானோட ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. நியூரான் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். அதை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. நியூரான்ஸ் ஆர் மைக்ரோஸ்கோபிக், இது மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸ்ட்ரக்சர் கம்போஸ்ட் ஆஃப் த்ரீ மேஜர் டைப்ஸ். நியூரானில் மூணு டைப் இருக்குது, மூணு பாடி, மூணு மேஜர் டைப்ஸ் இருக்குது. ஒன் செல் பாடி அல்லது சோமா, இன்னொன்று டென்ட்ரைட்ஸ், இன்னொன்று ஆக்ஸான். இங்கே பாருங்கள், இதுதான் நியூரான் ஸ்ட்ரக்சரு. இதுக்கு பேர் செல் பாடி, இதுக்கு பேர் டென்ட்ரைட்ஸ், இதுக்கு பேர் ஆக்ஸான். இந்த மாதிரி மூணு பகுதிகள் இருக்குது, செல் பாடி, டென்ட்ரைட்ஸ், ஆக்ஸான் அப்படிங்கிற மூணு முக்கியமான பகுதிகள் இருக்குது. செல் பாடி இஸ் ஸ்பெரிக்கல் பார்ட் ஆஃப் தி நியூரான், கண்டைன்ஸ் ஆல் செல்லுலார் ஆர்கன்ஸ் இஸ் டிபிக்கல் செல். செல் பாடி அப்படிங்கிறது ஒரு வட்ட வடிவான முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல். இதுக்குள்ளார செல்லுக்குள்ளார இருக்கிற என்னென்ன செல்ஸ் இருக்குமோ எல்லாமே இருக்கும், எக்ஸப்ட் சென்ட்ரியல். சென்ட்ரியல் மட்டும் இருக்காது, நியூரானுக்குள்ளார சென்ட்ரியல் மட்டும் இருக்காது. த பிளாஸ்மா மெம்பரின் கவரிங் த நியூரான் இஸ் கால்டு நியூரிலெம்மா. இதை ஒன் மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. நியூரானை கவர் பண்ணியிருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரின் பேர் நியூரிலெம்மா அப்படின்னு சொல்லிப்பார். ஆக்ஸானை கவர் ஆகிருக்கிற பிளாஸ்மா மெம்பரினுக்கு ஆக்ஸோலெம்மா அப்படின்னு சொல்லிப்பார். இது ரெண்டும் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. நியூரானை கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஆக்ஸானுக்கு பேர் நியூரிலெம்மா, பிளாஸ்மா மெம்பரினுக்கு பேர் நியூரிலெம்மா. ஆக்ஸானை கவர் பண்ணியிருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரினுக்கு பேர் ஆக்ஸோலெம்மா. தி ரிப்பீட்டட்லி பிரான்ச்சு பாருங்கள், இது நிறைய பிரான்ச், ரிப்பீட்டட்லி பிரான்ச் அண்ட் ஷார்ட் பைஃபர்ஸ் கம் அவுட் தி செல் பாடிஸ் கால்டு டென்ட்ரைட்ஸ். நியூரானோட செல் பாடியிலேருந்து நிறைய ரிப்பீட் ஆகி பிரான்ச்சஸ் நிறைய வரும், இதுக்குள்ள நிறைய ஷார்ட் பைஃபர் இருக்கும், இதுக்கு பேர் டென்ட்ரைட்ஸ். தி டென்ட்ரைட்ஸ் ட்ரான்ஸ்மிட் தி இம்பல்ஸ் டுவர்ட்ஸ் த செல் பாடி. இது வந்து செல் பாடி நோக்கி, செல் பாடி நோக்கி உணர்வுகளை கடத்தும். சரி, இது என்ன பண்ணும், செல் பாடியை நோக்கி உணர்வுகளை கடத்தும். இது ஒன் வே மட்டும்தான், திருப்பி இந்த பக்கமெல்லாம் கடத்தாது. த செல் பாடி அண்ட் டென்ட்ரைட்ஸ் கண்டெயின் சைட்டோபிளாசம் அண்ட் கிரானுலேட்டட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ஸ் கால் இனிஷியல் கிரானல்ஸ். இந்த செல் பாடிக்குள்ளார கிரானுல்ஸ் இருக்கக்கூடிய எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், அதுக்கு பேர் நிசில் கிரானுல்ஸ் அப்படின்னு சொல்லிப்பேர், அல்லது நிசில் பாடிஸ் அப்படின்னு சொல்லிப்பேர். சரிங்களா, இதுக்குள்ளார எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், அதுக்குள்ளார கிரானுல்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் நிசில் கிரானுல்ஸ் அப்படின்னு சொல்லிப்பேர். சரியா, அதாவது செல்லோட சைட்டான் பகுதியில் இருக்கக்கூடிய எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதுக்குள்ளார கிரானுல்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் நிசில் கிரானுல்ஸ் அப்படின்னு சொல்லிப்பேர். The axon is a long fiber arises from the cone-shaped area of the body is called axon hallock, which in enter to the branch distal end. பாருங்க, சைட்டான்லேருந்து ஒரு கழுத்து பகுதி வழியே ஆக்ஸான் வழியே வரும், அந்த கழுத்து பகுதிக்கு பேர் ஆக்ஸான் ஹில்லாக் அப்படின்னு சொல்லி பேர். இது லாஸ்ட்டாக போய் பிரான்ச்சஸில் போய் முடியும். சரி, இந்த உணர்வுகள் வந்து இந்த டைரக்ஷன் நோக்கி தான் உணர்வுகள் கடத்தப்படும். தி ஆக்ஸான் குளோஸ் அ பிளேஸ் வேர் த நர்வ் இம்பல்ஸ் இஸ் ஜெனரேட்டட் இன் தி மோட்டார் நியூரான்ஸ். மோட்டார் நியூரானில் ஆக்ஸான் ஹில்லாக்கில் இருந்து தான் இம்பல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், புடிஸ் ஆகும்.
The axon of the one neuron branches form to the connection with the many other neurons. இங்க பாருங்க ஒரு axon ல இருந்து வெளியில வரக்கூடிய neurons வந்து நிறைய neuron ஓட போய் joint ஆகும். The axon contains same organelles found in dendrites as well as cell body but lacks of initial neurons and Golgi apparatus. ஆக்சான் வந்து டென்ட்ரைட்ஸ் மாதிரி தான் செல் பாடி மாதிரியே இருக்கும் ஆனால் இதுக்குள்ளே நிசில் கிரானல்ஸும் கோல்கி காம்ப்ளெக்ஸ் மட்டும் இருக்காது. தி ஆக்சான் இஸ் பர்டிகுலர்லி பெரிஃபரல் நர்வ்ஸ் சரௌண்டட் பை ஸ்குவான் செல்ஸ். தி ஆக்சானை சுற்றி இருக்கக்கூடிய ஒயிட் கலர் இருக்கக்கூடிய கவரேஜுக்கு பேர் ஸ்குவான் செல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறார். இது மேலே ஒயிட் கலர் இருக்கா அதுக்கு பேர் ஸ்குவான் செல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஏ டைப் ஆஃப் கிளியல் செல்லுக்கு பேர் குவான் செல்ஸ். டு ஃபார்ம் மைலின் சீத், இந்த ஒயிட் கலர் கவரேஜ் இருக்கிறதுக்கு பேர் மைலின் சீத் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்குவான் செல்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸ்குவான் செல்ஸ் மேலே மைலின் சீத் இருக்கு. அசோசியேட் ஒத் வித் ஒன்லி ஆக்சன் டென்ட்ரைட்ஸ் ஆல்வேஸ் நான் மைலினேட்டட் டு ஃபார்ம் மைலின் சீத் விச் இஸ் ஆக்ட் ஆஸ் இன்சுலேட்டர். இது வந்து ஒரு இன்சுலேட்டரை ஃபங்க்ஷன் பண்ணும். மைலின் சீத் அசோசியேட்டட் ஒன்லி வித் ஆக்சன் டென்ட்ரைட்ஸ் ஆர் ஆல்வேஸ் நான் மைலினேட்டட். டென்ட்ரைட்ஸுக்கு மேலே இந்த மைலின் சீத் இருக்காது ஆனால் ஆக்சான் மேலே மட்டும் இந்த மைலின் சீத் இருக்கு. ஸ்குவான் செல்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ். இந்த ஸ்குவான் செல்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்காது. இப்போ இவ்வளோ தூரம் வந்துடும் கேப் விழுந்துடும், இவ்வளோ தூரம் வந்துடும் கேப் விழுந்துடும், இவ்வளோ தூரம் வந்துடும் கேப் விழுந்துடும். இந்த கேப்புக்கு பேர் நோட் ஆஃப் ரன்வியர் அப்படின்னு சொல்லிக்கிறார். இந்த கேப்புக்கு பேர் நோட் ஆஃப் ரன்வியர் அப்படின்னு சொல்லிக்கிறார். So there is a gap of myelin sheath between the adjacent squam cells that is called as node of Ranvier. In the squam cells ku naduvula irukkira gap ku peru node of Ranvier appdi solluvaar. The large myelinated nerve fibers conduct impulses rapidly. In the periya myelinated nerve irundhuchna இம்புல்ஸ் வந்து வேகமாக கடத்தும். வென் த நான் மைலினேட்டட் ஃபைபர்ஸ் கண்டக்ட் இம்புல்ஸ் குவைட் ஸ்லோலி. இந்த மைலின் சீத்தி இருந்துச்சுன்னா இந்த நியூரான் வந்து வேகமாக உணர்வுகளை கடத்தும். இந்த மைலின் சீத்தி இல்லைன்னா அது வந்து மெதுவாக தான் உணர்வுகளை கடத்தும். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒரு டூ யூனிட் இருக்குது அதை பார்க்கலாம். The longest cell of the human body is neurons. இது ஒன் மார்க்கில் கேட்பாங்க. நம்ம பாடியில் இருக்கக்கூடியது மிகப்பெரிய லாங்கஸ்ட் செல் எதுனா அதுக்கு பேர் நியூரான் தான். The longest axon of your human body, for example, are these are sciatic nerves. Sciatic nerves அப்படிங்கிறது காலுக்கு போகிற நரம்பு, நம்முடைய முதுகிலிருந்து உற்பத்தி ஆகி காலுக்கு போகிற நரம்புக்கு பேர் sciatic nerves, which run from the base of the spine and big toe to the big toe. ஸ்பைன்னா முதுகெலும்பு, முதுகெலும்போட கடைசி எலும்பு. அந்த முதுகெலும்போட கடைசி எலும்புலேருந்து ஆரம்பித்து காலோட பாதத்து வரையும் போகும். சரி, ஈச் ஃபுட் ஒவ்வொரு பாதம் வரையும் போகும். அந்த நரம்புக்கு பேர் சயாட்டிக் நர்வு அப்படின்னு சொல்லி பேர். அந்த நரம்புக்கு பேர் என்ன, சயாட்டிக் நர்வ்ஸ். திஸ் இஸ் எ சிங்கிள் செல் ஃபைபர்ஸ் மே பி எக்ஸ்டெண்ட் எ மீட்டர் ஈவன் லாங்கர். இந்த மீட்டர், இந்த நரம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு மீட்டருக்கு மேலேயே இருக்கும். எவ்வளோ இருக்கும், ஒரு மீட்டருக்கு மேலேயே இருக்கும். தீஸ் ஆக்சன்ஸ் ஆஃப் தி இன்டர் நியூரான்ஸ் இஸ் கால்ட் சென்ட்ரல் நர்வஸ் ஷார்டஸ்ட். இதுதான் இந்த காலில் இருக்கிற நரம்பு தான் மிகப்பெரிய நரம்பு. ஆனால் மூளையில் இருக்கிற நரம்பெல்லாம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, பாருங்க மறுபடி சொல்ல பாருங்க. த லாங்கஸ்ட் ஹியூமன் செல் வந்து நியூரான் தான். நம்ம பாடியில் இருக்கிறது மிகப்பெரிய செல் எதுனா நியூரான். த லாங்கஸ்ட் ஆக்சான் இன் ஹியூமன் பாடி, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லாங்கஸ்ட் ஆக்சான் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சயாட்டிக் நர்வில் இருக்குது. இந்த சயாட்டிக் நர்வு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்பைன் அப்படிங்கிற முதுகெலும்பு, கடைசி முதுகெலும்பிலிருந்து நம்முடைய காலோட டூ வரைக்கும் போகும். இந்த சிங்கிள் செல் ஃபைபர் வந்து எக்ஸ்டென்ட் டு தி மீட்டர், இது வந்து ஒரு மீட்டர் தாண்டி போகும், ஒரு மீட்டர் தாண்டி நீளமாக போகும். தி ஆக்சான் ஆஃப் தி இன்டர் நியூரான்ஸ் இஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் ஷார்ட்டட். ஆனால் காலில் இருக்கிற நரம்பு பெருசாக இருக்குது, ஆனால் மூளையில் இருக்கிற நரம்பெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. ஓகேங்களா,
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.